வணக்கம் புதிய நேரில் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறது, சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது அது லிவரை கல்லீரலை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்று நான் சொல்ல போகிறேன். சர்க்கரை அளவு, அதாவது இரத்தத்தில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அல்லது இன்சுலின் உற்பத்தி திறன் கம்மியாக இருக்கும்போதோ அந்த இரத்தத்தில் உள்ள கார்போஹைட்ரேட் மற்றும் ஃபேட் எல்லாமே நம்ம லிவரில் போய் டெபாசிட் ஆகிறது. அதுதான் நம் ஃபேட்டி லிவர் என்று சொல்கிறோம். ஃபேட்டி லிவர் எப்படி தெரியும் என்றால், நம்ம ஒரு செக்கப் பண்ணுற ஒரு மாஸ்டர் செக்கப் அந்த மாதிரி பண்ணும்போது, வயிறு ஸ்கேன் பண்ணும்போது தெரிய வரும் லிவர் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும், அதுதான் ஃபேட்டி லிவர்ன்றாங்க. ஸோ சர்க்கரையில் உள்ள கொழுப்பு கார்போஹைட்ரேட் ஃபேட், இரத்தத்தில் உள்ள கொழுப்பு கார்போஹைட்ரேட் ஃபேட் வந்து லிவரில் டெபாசிட் ஆகும் காரணமாக ஃபேட்டி லிவர் உருவாகிறது. இதை இந்த ஃபேட்டி லிவர் ட்ரிங்க் சாப்பிட்றவங்க மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை, ட்ரிங்க் சாப்பிடாதவங்களுக்கும் வரும். அது எந்த கண்டிஷனில் வரும்னா, இந்த மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவோ இல்லை பிபி கண்ட்ரோல் இல்லாமலோ இல்லைன்னா வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும்போது இந்த ஃபேட்டி லிவர் உருவாகிறது. இந்த ஃபேட்டி லிவரை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம மருத்துவரை சந்தித்து சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தினாலோ இல்லை கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தினாலோ பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணினாலோ இந்த ஃபேட்டி லிவர் வராமல் பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஃபேட்டி லிவர் தான் இஸ் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சிரோசிஸ், அப்புறம் லிவர் கார்சினோமா, லிவர் ஃபெயிலியர் எல்லாம் உருவாகிறதுக்கான இனிஷியல் ஸ்டேஜஸ். இது ஃபேட்டி லிவர் வராமல் நம்ம எப்படி தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி எக்ஸசைஸ், டெய்லி வாக்கிங் போகிறது, வெயிட் பாடி வெயிட் கம்மி பண்ணிக்கிறது, டயட் கண்ட்ரோல், ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கணும், ஃபேட் டயட்டை அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்தாலே சர்க்கரையின் அளவு கொலஸ்ட்ரால் அளவை நம்ம கட்டுக்குள் வைத்து கொண்டாலே இந்த ஃபேட்டி லிவரை நம்ம முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். நன்றி.